தமிழ்நாடு டு கேரளா ட்ரிப் இன்னைக்கு டிசைட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர்வான ரைடு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஐ மீன் அந்த ரைடோட நேமும் வச்சாச்சு, இந்த ரைடுக்கு கே டு கேன்னு சொல்லி நம்ம அந்த ரைடுக்கு நேம் வச்சுருக்கோம். எப்போவுமே வந்துட்டு நம்ம ரெட்பியில் வந்துட்டு சோலோவாக தான் எல்லா ட்ரிப்பும் போவோம். பட்டு ஃபஸ்ட் டைம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்த ஒரு காரும் வருது. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா கயல்பட்னம் டு கோட்டயம், இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். காய்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம வண்டிக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஏர் செக் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு வண்டியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வண்டிக்கும் ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர் செக் பண்ணியாச்சு. நம்ம ரெட்பிக்கு வந்து ஏர் செக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் இப்போ காருக்கு ஏர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ செக் பண்ணி முடித்ததோடு நம்ம ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். காய்ஸ் நம்ம ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்குறோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட நம்ம ரோட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் மீன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கேரளாவில் கிடைக்காது. ஸோ நம்ம இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் கொடுக்காப்பள்ளி. நம்ம சின்ன வயசில் அங்கங்கே ஆட்டையை போட்டு சாப்பிட்ருப்போம். இதை பார்த்தீங்கன்னா இதான் இலந்த பழம். இப்போ முன்னாடி உள்ள இலந்த பழம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. அது நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டும் நார்மலாக இருந்தது, பட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதை மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் கொய்யா வச்சுருந்தாங்க. ஒன்று சீனி கொய்யான்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்துட்டு நார்மலான கொய்யா. சரி, அதையும் ஒரு அரை கிலோ அரை கிலோ வாங்கி போட்டுக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே கிடைக்காததுனால ஸோ நம்ம அதையும் வாங்கி கவரில் அள்ளி போட்டுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இளநீ தொங்க விட்டுருந்தாங்க. சரி வெயிலுக்கு பைக்கில் வேறு போகிறோம், வெயிலுக்கு ஒரு இளநீ குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்க வேண்டி ஒரு ரெண்டு மூணு இளநீ அதையும் வாங்கி வண்டியில் போட்டாச்சு. அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அங்கேருந்து ஒரு ஆள் வந்துட்டு பணக்கணங்க வேணுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே அதையும் விடும், அந்த மாதிரி விஷயம் நம்ம கேரளாவில் கிடைக்காது. ஸோ வந்துட்டு அதையும் நம்ம வாங்கி நம்ம வண்டியில் வச்சுக்கிட்டோம். ரெண்டு கட்டு வாங்கினோம், வாங்கி வந்துட்டு வண்டியில் வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி சிட்டி கொஞ்சம் முன்னாடி வந்தாச்சு. பார்த்திங்கன்னா செம்ம வெயில் முடியல, எனக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே வேர்த்து ரொம்ப டயர்டாயிட்டேன் இங்கேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு. சரி ஓகே நம்ம அண்ணன் கடை இருக்க அண்ணன் கடையில் போய் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் கடைக்கு பக்கத்தில் இப்போ வண்டியை ஒதுக்குறோம். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், ஸோ வந்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பிரேக்குக்காக வேண்டி நம்ம அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம். இருக்குது பேக்கில் இருக்குல்ல நம்ம அண்ணன் கடை. நம்ம எப்போ கேரளாவுக்கு போனாலும் நம்ம அண்ணன் கடையில் ஜூஸ் குடிச்சு தான் போவோம். ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நான் உங்கள் பக்கத்தில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் நீங்கள் கடன் நினச்சோன்னே நம்ம ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும், பட் வந்துட்டு நம்ம பெரிய ஜூஸ் பார்லராக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சின்ன கடை தான், பட் வந்துட்டு இவங்களோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கப்பு வாங்கினாலே அவங்க ஒன்றரை கப்பாக தருவாங்க, கொஞ்சம் அதிகமாகவே தருவாங்க ஜூஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ண விதம் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒரு ஃபேமிலி மெம்பர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஜூஸ் தருவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காய்ஸ் நான் வந்துட்டு மாதுளம்பழம் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரியான வெயில், ஸோ மாதுளை ஜூஸ். காய்ஸ் பார்த்தீங்களா இதை நம்ம அண்ணன் கடை, நம்ம அண்ணன் கேட்பேன்னு சொல்லிட்டு ஜூஸ் நம்ம எங்க எப்போ கேரளாக்கு போனோம் ரெகுலரா அண்ணன் கடையில ஜூஸ் குடிப்போம்.
ஸோ வந்துட்டு அண்ணன் கடையை பார்த்துக்கிங்க எல்லாரும். காய்ஸ் திருநெல்வேலி வந்தால் கன்ஃபார்மாக நம்ம அண்ணன் கடையில் வந்து ஜூஸ் குடிங்க, குடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஜூஸு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் தான் இருக்கிறோம். வெயில் வேறு பயங்கரமாக அடிச்சிக்கிட்டு இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திருநெல்வேலி மெயின் சிட்டிலேருந்து நம்ம தென்காசி ஹைவேக்கு வந்து ஏறியாச்சு. ஏறின்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், ஸோ வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு வண்டியை வந்துட்டு ஹால்ட் போட்டிருக்கோம். உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிறதுலாம் ஒரு ஒரு நல்ல விஷயந்தான். உண்மையிலேயே ஹைவேஸில் ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப்லாம் போகும்போது இந்த ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த மாதிரி பல்க்லாம் இருக்கிறது. காய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் தான் பயங்கரமாக அடிக்கணும்னு பார்த்தா அன்றைக்கி நம்ம இப்போ ரோடு ஒர்க் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளால் வண்டி சுத்தமாக ஓட்டவே முடியல. நம்ம பைக்கில் போகிறதுனால ரொம்ப என்ன சொல்கிறது, குண்டு ரோடெலாம் வந்து ரொம்ப புதுசாக அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹைவேஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுனால பாதி சைடு வந்து நல்லாயிருக்கு, பாதி சைடு வந்து ரொம்ப ரோடு ஒர்க் நடந்துருக்கிறதுனால ரொம்ப டேமேஜாக இருக்குது. இதனால் வந்து வண்டிக்கும் நிறையா டேமேஜஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இங்கேருந்து நம்ம திருநெல்வேலி டு தென்காசி ரோடு ஃபுல்லாகவுமே நமக்கு வந்து ஒரு 50-60 kilometers வந்து சேம் லைக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ரோடு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவரில் ரீச் பண்ணுற இடத்துல வந்து இன்றைக்கி வந்து 3 hours ஆச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு நிறைய ஆடெலாம் மேய்ச்சிக்கிட்டு பயங்கரமாக ஏற்கனவே ரோடு மோசமாக இருக்குது, ஆளை வேறு வேறு நடுவில் விட்டுட்டு ரொம்ப அழகு வேறு படாதப்படுத்திட்டார் நம்மளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தென்காசி போயிட்டு தென்காசிலேயும் குற்றாலம் வழியாக தான் நம்ம வந்துட்டு கேரளாவுக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டியை தான் ஒதுக்கணும். அங்கேயும் பார்த்தா 1-2 நண்பர்கள் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த ஆர்மி கேம்ப் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஐட்டத்தையும் சாப்பிட விடலை, படாதபடி படுத்திட்டாங்க நம்ம நண்பர்கள். பாருங்க நம்ம நண்பர்கள் வந்துட்டு நம்ம வண்டி என்ன அநியாயம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹெட்லைட்டை போட்டு நோண்டிகிட்டு இருக்கான், டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படாதபாடு கொடுத்துட்டாங்க. வண்டி மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்துட்டு நம்மளை வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக அங்கேயும் தப்பிச்ச மூலன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட ட்ரிப்பில் வந்து ஹாஃப் போர்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குற்றாலம் ரீச் ஆகியாச்சு. நம்ம எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம கரெக்டாக தமிழ்நாடு பார்டரில் நம்ம வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஸ் ஸ்டாண்டிங்கு. ஸோ வந்துட்டு ஒன் சைடு வெஹிக்கிள் வந்தால் இன்னொரு சைடு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேர்னிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக செங்கோட்டை தாண்டினதுக்கப்புறம் தான் இருக்குது இந்த டேர்னிங். எஸ் ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க இதை. எப்படின்னா அன்றைக்கி இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான டேர்னிங் தான். வேணா இப்போ நம்ம வந்து இப்போ போகலாம். இப்போ கிராஸ் பண்ணி போகும்போது பாருங்கள் அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு ஒன் சைடு நம்ம வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம போகவே முடியாது, அந்தளவுக்கு வந்து ப்ளோக் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எஸ் ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்மளோட கேரளாவோட பார்டர் வரும். அந்த பார்டரில் தான் வந்துட்டு நமக்கு இ பாஸ் செக் பண்ணுவாங்க. பார்த்திங்களா கைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேர்னிங்கு. ஒன்ஸ் இந்த வண்டி போகுதில்ல, இந்த முன்னாடி ஒரு லாரி போகுதில்ல, இந்த லாரியை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த வந்து லாரி போயிடுச்சுன்னா அந்த சைடே வந்துட்டு எல்லாமே டோட்டலாக வந்து கவர்ட் ஆகிடும். அடுத்த இன்னொரு சைடில் வந்து வைக்கில் வர முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பேசிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் கொஞ்சம் டேஞ்சரான டேர்னிங் சொல்லுவாங்க. ஏன்னா எதனால் இது டேஞ்சரான டேர்னிங், நம்ம வந்து டேர்ன் பண்ணி போகும்போது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் ரோடே வந்துட்டு ஹைட் ஆகிடும். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ரோடே தெரியாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு இது இஷ்யூவே. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர்லேருந்து கிராஸ் பண்ணி நம்ம கேரளா பார்டருக்குள்ளே வரும்போது கேரளா கவர்மெண்ட் வந்து நம்மகிட்ட வந்துட்டு இ பாஸ் கேட்பாங்க. மெயினாக வந்துட்டு அந்த இ பாஸ் வந்துட்டு கொடுத்தா நம்ம அந்த பார்டரை கிராஸ் பண்ண முடியும். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தென்மலைக்கு போகிற வழியில் வந்துட்டு அந்த ஆண்டி வேல இருக்கிறோம். நம்ம எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னா ப்ரேயர் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நேச்சரோட அட்வென்ச்சர் சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவை பார்த்தோம். நம்ம இன்னைக்கு இங்கே வச்சு தான் சாப்பிட போகிறோம். கைஸ் வந்துட்டு இப்போ நம்ம மார்னிங் டைமில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த காட்டு விலங்குகளோட ப்ராப்ளம் இல்லை. இதை நீங்கள் நைட் டைம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த காட்டு விலங்குகள்லாம் இங்கே பக்கத்தில் உள்ள காட்டு விலங்குகள்லாம் என்ன செய்ய இங்கே தான் வந்துட்டு தண்ணி குடிக்க வரும். ஸோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து நைட் டைமில் வந்து இந்த இடத்துக்கு பிளேஸுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி வராதிங்க. ஸோ எப்பவும் ப்ரிஃபர் பண்ணாலும் மார்னிங் டைமில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதான் எப்பவும் சேஃப் நம்மளுக்கு. சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு டு கேரளா ட்ரிப் தான் இன்னைக்கு டிசைட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கரெக்டாக இப்போ வந்து நம்ம காயல்பட்டணத்துலையும் கோட்டையும் தான் போக போகிறோம். அதோட ரூட் தான் இது. எப்படி இருக்கும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கைஸ் ட்ரெயின், இதை வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கவர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியான பசினால் நம்ம வந்துட்டு இந்த ஸ்பாட்டை அவ்வளோ கவர் பண்ண முடியல. சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்களா, இது வந்து பிரிட்டிஷ் டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்து இது கெட்டின பிரிட்ஜு தான் இந்த பிரிட்ஜு. எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மலையில் இருக்குது இந்த பிரிட்ஜு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. நீங்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி திருப்பி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம கேரளாவில் இருக்கிற ஒரு சின்ன டவுனு. கேரளாவோட டவுன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன டவுன்ஸ்லாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து கேமராவில் கவர் பண்ண முடியல, ஏன்னா கேமரா வந்துட்டு பேட்டரி லோ ஆகிடுச்சு. நம்ம மார்னிங் கிளம்பி இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு 12 hours ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடமா நின்று நின்று ஒவ்வொரு வீடியோ கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய டைம் டிலே ஆனதுனால பேட்டரி கொஞ்சம் ட்ரைன் ஆகிடுச்சு கேமராவில். ஸோ வந்து நம்ம ரீச் பண்ணதை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இது பண்ண முடியல, ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.